வணக்கம் மகளே. தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 7 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. இந்த 7 முக்கியமான அறிவிப்புகள்ல எந்த அறிவிப்பு உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுத்துச்சு, எந்த அறிவிப்பு உங்களுக்கு அதிர்ச்சியை கொடுத்துச்சு அப்படிங்கறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. சரி, வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். முதல் அறிவிப்பு, குடும்ப அட்டை வேண்டி யார் விண்ணப்பித்தாலும் தகுதியுள்ள நபருக்கு 15 நாட்களிலேயே குடும்ப அட்டை வழங்கப்படும் என உணவுத்துறை அமைச்சரான சங்கரபாணி பேரவையில் தெரிவித்துள்ளார். விரல் ரேகை தேய்மானம் காரணமாக விரல் ரேகை சரிபார்ப்பு முறையை செயல்படுத்த இயலாத நீர்வில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு தடையின்றி இன்றியமையா பண்டங்கள் விநியோகிக்க உரிய வசதிகள் செய்து தரப்படும் எனவும் அவர் கூறினார். இரண்டாவது அறிவிப்பு, தமிழ்நாட்டில் உள்ள கல்லூரிகளில் நுழைவுத் தேர்வை அனுமதிக்க மாட்டோம் என சட்டப்பேரவையில் உயர்கல்வித்துறை அமைச்சரான பொன்முடி தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் நுழைவுத் தேர்வு எந்த விதத்திலும் நுழைய முயற்சித்தலாம், முதலமைச்சர் தீவிரமாக எதிர்ப்பார் எனவும் அமைச்சரான பொன்முடி கூறினார். நாடு முழுவதும் 45 மத்திய பல்கலைக்கழகத்தில் இளநிலை கல்வி பயில பொதுத் தேர்வு பொது நுழைவுத் தேர்வு அவசியம் என யுஜிசி அறிவித்த நிலையில் சட்டப்பேரவையில் அமைச்சரான பொன்முடி இப்படி பேசியுள்ளார். மூன்றாவது, அம்மா மினி கிளினிக்களில் பணியாற்றியவர்களுக்கு மருத்துவத்துறையில் பணி நியமனத்தின் போது முன்னுரிமை அளிக்கப்படும் என அமைச்சரான மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். ஓராண்டு கால பணி நிறைவடைந்த போதும் கருணை உள்ளத்துடன் மேலும் 3 மாதம் பணி நீடிக்கப்பட்டது எனவும் அவர் கூறியுள்ளார். நான்காவது அறிவிப்பு, இரண்டாம் கட்ட திருப்புதல் தேர்வில் வினாத்தாள் லீக் ஆகாமல் தடுக்க 2 வகை வினாத்தாள்கள் தயாரிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. 10 மற்றும் 12 வகுப்பு மாணவர்களுக்கு இரண்டாம் கட்ட திருப்புதல் தேர்வு வரும் 28 தேதி துவங்கி ஏப்ரல் மாதம் 5 தேதி வரை 5 தேதி முடிவடைய உள்ளது குறிப்பிடத்தக்கது. ஐந்தாவது அறிவிப்பு, சென்னை பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கும் அனைத்து கல்லூரிகளிலும் திருநங்கைகளுக்கு இலவச கல்வி வழங்கப்படும் என சென்னை பல்கலைக்கழகம் முடிவு செய்துள்ளது. திருநங்கைகள் படிக்க முன்வந்தால் அவர்களின் கல்வி கட்டணம் செலுத்த தேவையில்லை எனவும் சென்னை பல்கலைக்கழகம் ஒரு சிறப்பான அறிவிப்பு ஒன்றையும் வெளியிட்டிருக்கிறது. திருநங்கைகள் படிக்க விருப்பப்படும் பட்சத்தில் அவர்களுக்கான கட்டணத்தை பல்கலைக்கழகமே ஏற்றுக்கொள்ளும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆறாவது அறிவிப்பு, நீதிமன்றத்தின் முடிவு வெளிவந்த பிறகு மக்கள் நல பணியாளர்கள் அனைவருக்கும் நிச்சயமாக மீண்டும் வேலை வாய்ப்பு வழங்குவோம் என சட்டப்பேரவையில் முதலமைச்சரான மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கடைசியாக ஏழாவது அறிவிப்பு, கல்வி உதவித் தொகையுடன் தமிழ் சுவடியல் மாணவர்கள் சேர்க்கைக்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டும் உள்ளது. அதற்கான எழுத்து தேர்வு வரும் ஏப்ரல் மாதம் 13 தேதி உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தில் நடக்க உள்ளது. இந்த படிப்புகளில் சேர விரும்புவோர் இந்த நிறுவனத்தின் www.ulagatamil.in என்ற இணையதளத்திலிருந்து விண்ணப்பங்களை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் அல்லது நேரிலும் பெற்றுக்கொள்ளலாம். விண்ணப்பங்கள் வரும் ஏப்ரல் மாதம் 11 தேதிக்குள் வந்து சேர வேண்டும் என அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. இன்று வெளியிட்டுள்ள இந்த 7 முக்கியமான அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல வீடியோகளை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க பார்த்துட்டு இருக்க யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல வீடியோக்களை நீங்க பேஸ்புக்ல பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க பார்த்துருக்கிற பேஜை வந்து லைக் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம சீஃபர் சப்ஷன் சேர்த்தே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் என்னோட சேனல்ல வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மெசேஜ் உடனுக்குடனே வரும். நீங்களும் எந்த ஒரு வீடியோவும் மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். நன்றி, வணக்கம்.